ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் 70கள் 80களின் காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களாக இருந்தவங்க தான் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன். இவங்க தான் அன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களாக இருந்தாங்க. இவங்களுக்கு மத்தியில் புதிதாக உருவான ஒரு நடிகர் தான் ஜெய்சங்கர். தமிழ் சினிமாவோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களாலையும் அழைக்கப்பட்டவர். பல திரைப்படங்களில் ஜேம்ஸ் பாண்டை போலவே நடித்ததுனால தமிழ் சினிமாவோட ஜேம்ஸ் பாண்டுன்னு அழைக்கப்பட்டார். மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் தன்னோட நடிப்பில் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜேம்ஸ் பாண்டு மாதிரி நடிக்க ஆரம்பித்தார். தமிழ் சினிமாவில் 1965 வெளிவந்த இரவும் பகலும் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து சிஐடி சங்கர், கங்கா, ஜக்கம்மா, எங்க பாட்டன் சொத்து போன்ற திரைப்படங்களில் ஜேம்ஸ் பாண்டோட பாணியை பின்பற்றி நடித்ததுனால தமிழ் சினிமாவோட ஜேம்ஸ் பாண்டுன்னு அழைக்கப்பட்டாரு. தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு. இவர் அதிக திரைப்படங்களுக்கு வெற்றி கொடுத்ததுனால தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கரை தேடி வந்தாங்க. ஜெய்சங்கரும் சம்பளத்தை முன்னாடியே பேசாமல் தயாரிப்பாளர் எவ்வளவு கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிட்டு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக இருந்தார். தான் நடித்த திரைப்படம் தோல்வியில் முடிஞ்சு போச்சுன்னா வாங்கின சம்பளத்தை திரும்ப கொடுத்துருவாரு நடிகர் ஜெய்சங்கர். அது மாதிரி கட் அண்ட் ரைட்டா இவ்வளவுதான் சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் அவர் கேட்க மாட்டாரு. தமிழ் சினிமாவில் அதிகமான நபர்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அன்றைய காலகட்டங்களில் மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தார். இவர் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் ரஜினி, கமல் ரெண்டு பேருமே புகழடைய ஆரம்பித்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போது ஜெய்சங்கருக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. 1977 காயத்ரி அப்படின்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்சங்கருக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 165 திரைப்படத்துக்கு மேலாக கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. காலங்கள் போக போக 1980களின் காலகட்டங்களுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய முன்னணி நடிகர்களாக வலம் வர ஆரம்பித்தாங்க. அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஜெய்சங்கர் நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்தார். நடிகர் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனாக நடித்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிற வகையில் இவங்களோட வாழ்க்கையும் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். ஜெய்சங்கர் நடிப்பை விட்டு ஒதுங்கியே இருந்தாலும் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் திரைப்படத்தில் கதாநாயகனுக்கான வாய்ப்பு வரல. குணச்சித்திர நடிகருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தேடி வந்தது. ஆனால் ஜெய்சங்கர் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தட்டி கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 165 திரைப்படங்களுக்கு மேலே கதாநாயகனாக நடித்தனா எப்படி குணச்சித்திர நடிகராக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு சங்கடம் இருந்தது. அதனாலேயே வர்ற வாய்ப்புகளை தவிர்க்க ஆரம்பித்தாரு. இந்த நிலையில தான் இவரோட வாழ்க்கை ஹீரோவிலிருந்து வில்லனாக மாற ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். 1980 ஏவிஎம் சரவணன் தயாரிப்பில் முரட்டுக்காலை திரைப்படத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த திரைப்படத்தோட கதையை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் யாரை கதாநாயகனாக நடிக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ அன்றைய காலகட்டங்களில் முன்னணி நடிகராக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. இந்த திரைப்படத்தில் யாரை வில்லனாக நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி படக்குழுவினருக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. அப்போது கதையாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரை வில்லனாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரவணன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏவிஎம் சரவணன் இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காரு. அவரே குணச்சித்திர நடிகராக நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிப்பே வேண்டான்னு ஒதுங்கி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட எப்படி வில்லனாக நடிக்க சொல்கிறது அப்படின்னு ஏவிஎம் சரவணன் கொஞ்சம் சங்கடப்பட்டார். இருந்தாலும் கடைசியாக ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கருக்கு ஃபோன் போட்டார் ஏவிஎம் சரவணன். அப்போது ஜெய்சங்கர் எடுத்து பேசினப்போ ஏவிஎம் சரவணன் இந்த மாதிரி முரட்டுக்காலை திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமோ அவங்கக்கிட்ட கலந்து யோசித்து இதுக்கு ஒரு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட நலம் விரும்பியா நீங்கள் இருக்கும்போது நான் யாருக்கிட்ட பேச போகிறேன், கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரவணனுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. ஏவிஎம் சரவணனும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த விஷயம் முரட்டுக்காலை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ரஜினிக்கு போய் சேர்ந்தது. அப்போது ரஜினி இதை கேட்டுட்டு, அது எப்படி, நான் ஜெய்சங்கர் ஹீரோவாக நடிக்கும்போது அவருக்கு நான் வில்லனாக நடிச்சிட்டு இருந்தேன்,
இப்போ எனக்கு போய் அவர் எப்படி வில்லனா நடிப்பாரு, அது மட்டும் இல்லாம அவர் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன், திரைப்படத்துல வில்லனா அவர் எனக்கு நடிச்சார்னா அவர்கிட்ட மரியாதை கெட்டத்தனமா நடந்துக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை விட்டு ஒதுங்கலாம் அப்படின்னு ரஜினி சொன்னாரு. ஆனா ரஜினிய படக்குழுவினர் வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. கடைசியா ரஜினி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ரஜினி ஒரு கண்டிஷன் போட்டாரு, ஆனா இந்த திரைப்படத்துல ஜெய்சங்கருக்கு எனக்கு இணையான ஒரு வேடத்தை கொடுக்கணும், வில்லன் நடிகர்னா அவரை தாழ்த்தி இருக்கக்கூடாது, ஹீரோவுக்கு இணையா தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கருக்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரத்தை சொன்னாரு. அதுக்கப்புறமா ஜெய்சங்கரை ரஜினிக்கு இணையா இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்க. இந்த திரைப்படம் நடிச்சிட்டு இருக்கப்போ ரஜினியும் ஜெய்சங்கரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ரஜினி ஜெய்சங்கருக்கு ரொம்ப பெரிய மரியாதையும் கொடுத்தாரு. ஜெய்சங்கர் வில்லனா நடிக்கிற இந்த முதல் திரைப்படத்துல ஜெய்சங்கர் கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் இருந்தாலும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இதுல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே இந்த திரைப்படத்துல நடிச்சாரு. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை ஜெய்சங்கர் ரேப் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீன்ல நடிச்சதுக்கு அப்புறமா ஜெய்சங்கரை போலீசார் கைது பண்ற மாதிரி முதல்ல காட்சி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அவர் மிகப்பெரிய மாமனிதர், அவரை போலீசார் கைது பண்ற மாதிரி வச்சா அது ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை மாத்தி அமைக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜெய்சங்கர் துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டிக்கிட்டு தற்கொலை செய்யற மாதிரி அந்த காட்சியை மாத்தி அமைச்சு ஜெய்சங்கருக்கு உயர்ந்த மரியாதையை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மரியாதையோட உருவாக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஜெய்சங்கருக்கு புகழையும் தேடி தந்தது. தொடர்ந்து ஜெய்சங்கருக்கு பல திரைப்படங்கள்ல வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. சவால், கர்ஜனை, தாய் வீடு, தங்கமகன், படிக்காதவன், அபூர்வ சகோதரர்கள், சட்டம், அடுத்த வாரிசு, உண்மை விழிகள் போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சு ஜெய்சங்கர் புகழ் பெற்றார்னே சொல்லலாம். ஒரு காலகட்டங்கள்ல ஜெய்சங்கர் ஹீரோவா நடிச்சு ரஜினிகாந்த் அவருக்கு வில்லனா நடிச்ச காலகட்டம் போய் இன்றைய காலகட்டங்கள்ல ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சு ஜெய்சங்கர் வில்லனா நடிக்கிற காலகட்டம் வந்துருச்சுனே சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கை ஒரு வட்டம் போலதான் இருந்தது. தமிழ் சினிமாவில இவங்களோட இந்த மாற்றம் ஏத்துக்க கூடிய வகையில இருந்தது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.